லெவல் ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ வேற லெவல். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். தியேட்டர்ல நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா தான் ப்ரோ இருக்கு. தனுஷ் சாரோட படமே கிடையாது ப்ரோ. நல்ல புது கான்செப்ட். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. அவரோட புது ரோல் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். டபுள் ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆசம் எல்லாம் சூப்பர் ப்ரோ. பிரபு கேரக்டர் நல்லா இருந்தது. தனுஷ் கேரக்டர் தான் மெயினாக சூப்பராக இருந்துச்சு. உருட்டுனது போதும் வா. தனுஷ் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் யூனிக்கான மூவி. ஆஸ் ரெகுலர் மூவி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐயா படம் வேற லெவல் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறேன் வேற லெவல் இருக்குது படம். சீரியஸாக தனுஷோட என்ட்ரி வேற லெவல் இருக்குது. பொன்னியின் செல்வன் கொஞ்சம் அவசரப்பட்டான்னு நினைக்கிறேன் ஐயா. பொன்னியின் செல்வன் ரொம்ப அவசரப்பட்டாங்க. படம் ஆக்சுவலாக அல்டிமேட்டாக இருக்குது. இவனுக்கு பேச்சல தனுஷ் ஆக்டிங் செம்மையாக இருக்கு. பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வனுக்கு எப்படி கன்ஃபார்ம் ஐயா. தனுஷ் அண்ணா ஆக்டிங் வேற லெவலாக இருந்ததுயா. ஆனால் ஒரே ஒரு கருத்து மட்டும், தானு இந்த படத்தை 15 வாட்டி பார்த்தேனாரு. எந்த படத்தை பார்த்தாருன்னு சார் 15 வாட்டி பார்த்தேன். அவர் இந்த படத்தை பார்த்தாரா எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கோம் நேரம். படம் ஆக்சுவலாக தனுஷ் ஆக்டிங்ஸ் வந்து வேற லெவலாக இருந்தது. அதில் எந்த குறையுமே இல்லை. ஆனால் தானு சொன்னதான் எங்களால் அக்செப்ட் பண்ண 15 வாட்டி பார்த்தேன். நெஞ்ச மரபத்தை பாட்டு ப்ரோ எஸ் எஸ் பண்ணி தான் சமையல் வந்துருக்கோம். முடியலையா முடியல. உண்மையிலே கிளைமேக்ஸை சொதப்பிட்டாருயா. உண்மையிலே தனுஷ் அண்ணா ஃபேனியா. உண்மையாக சொல்கிறேன் கிளைமேக்ஸை ரொம்ப சொதப்பிட்டாருயா. உங்கள் சேனல் தெரியுது அங்கங்கன்னு சுற்றின்னு வரேன். படத்து நல்லா இருக்குது. படத்தோட மெயின் ப்ளஸ் 2 மணி நேரம் தான். இவனை கேட்காதீங்க சிம்பு ரசிகர் வெந்து தனித்ததை கண்டு அல்ட்ரா பிளாக் பஸ்டர் சொல்கிறோம். இவனை கேட்கவே கேட்காதீங்க. படம் வேற மாதிரி சம்பவம். 2 மணி நேரம் தான் மெயின் ப்ளஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் லைட்டாக சொதப்பில்ல அவ்வளோதான். கேட்காதீங்க சிம்பு தான் தேடிட்டு இருந்தேன். எந்த ரிவ்யூ கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்களுக்கு தரமான ரிவ்யூ வர எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்து. அந்த அளவுக்கு மொக்கையா படம். உங்கள் சேனல் தான் அடிக்கடிக்கு தேடி கண்டுபிடிக்கிறது. விஜய் படம் வரும்போதெல்லாம் சூப்பர் தலைவர் அப்படியே ஃபாலோ பண்ணு. சோனு வந்து என்ன தடுக்கிறான். இன்னும் சொல்ல விட மாட்டேன்றான். நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல விட மாட்டேன்றான். படம் செம்ம சூப்பர் தலைவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ரில்லிங்கு. ஆனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எனக்கு லைட்டாக வேறு எதுவும் வேறு மாதிரி தெரியல. ஒரு சரி செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எனக்கு லைட்டாக ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. இவரே கட்டாங்க. பட் மற்றபடி ரெண்டு பேருமே சூப்பர். செல்வராகவனும் சரி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்னை யாரோ தடுக்கிறாங்க. சோனு நினைக்கிறேன் சோனு என்ன தடுக்கிறான். ஏன்னா சொல்ல விட மாட்டேன்றான். திருச்சிற்றம்பலம் சோபனம் கிடையாது. இது நானே வருவன் சோனு. ஆ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுண்ணா. செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்குலாம் இல்லை. இப்போ வர படம்லாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. ஆ இவன் பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது. அந்த நெகட்டிவ் ஷேடு தனுஷ் அதெல்லாம் சூப்பராக தான் இருந்தது. பட் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போன அந்த ஒரு ஈடு வந்து செகண்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போகல. செகண்ட் ஹாஃபில் என்னென்னா தனுஷுக்கு வில்லனிசம் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கதை வேறு மாதிரி ட்ராக் மாறுற மாதிரி இருந்தது. தனுஷ் அந்த நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸு சின்ன பாய் மியூசிக் இது ரெண்டும் ஓகே. ஃபஸ்ட்டாக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. சுத்தமாக ஸ்டோரியா ஸ்டோரியே இல்லை ப்ரோ. ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டு தான். தனுஷ் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. கதை ஹாரர் ஹாரரு எல்லாமே இருந்துச்சு. ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்துச்சு. இல்லை மேஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து லைட்டாக இது பண்ணிட்டாங்க. ஃப்ளோ பண்ணிட்டாங்க. அந்த கீழே உயர்து அதெல்லாம் வந்து மற்றபடியாக கதிர் கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பிஜிஎம்மு அந்த கத்திரிக்காட்டெலாம் சூப்பராக இருக்குது. பார்ட் 2 வரும்ன்ற அந்த டைட்டிலே போடல. ஆனால் லாஸ்ட்டில் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ் தான். ரொம்ப ஆவரேஜ். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட்லாம் போட்டு நல்லா எடுத்திருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ரிலேட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் யுவன் பிஜிஎம் சூப்பர். ஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த வீராசுரா சாங் அதுக்காகவே பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் படம் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்காங்கண்ணா. செல்வராகவன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது படம். ஆனால் நடுநாள் கொஞ்சம் லைட்டாக ஒரு சில சீன்லாம் வந்து கோஸ்ட்லாம் வருது. என்னன்னே ஒன்றும் புரியல. வாங்க தனுஷ் ஃபேன் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா இருக்குது. தரமாக இருக்குது. செல்வராகவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்குது. படம் வந்து இல்லை ப்ரோ எனக்கு சாட்டிஸ்ஃபை தான் இல்லை. இல்லை ப்ரோ ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்லணும்னா இது வந்து ஒரு பேய் படம் தான். பட் ஆனால் வந்து அவங்க வேறு ஒரு ஜானரில் ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது பேய் படத்தையே வந்து வேறு மாதிரி எடுத்தால் எப்படி இருக்கும். தனுஷை வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும். செல்வராகன் டேரக்ட் பண்ணி தான் இப்போ நெஞ்ச மறுப்புதலை பார்த்துருப்போம். அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி சொல்கிறது குட் வாசஸ் பேட் அந்த மாதிரி காமிச்சு எடுத்துருப்பாங்க. பட் இது வந்து எப்படின்னா அந்த இன்னொரு தனுஷ் வர செகண்ட் ஹாஃபில் ஒரு தனுஷ் வருவார்ல அவருக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அவரை வந்து சைக்காட்டிக்காக காட்டுறன்ற பேரில் வேணால் அவரை சைக்கோவாக காட்டலையோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு அதான் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு கெஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி நடந்துருமோன்ட்டு ஒரு கெஸ் பண்ணி வச்சுருப்போம். கண்டிப்பாக நான் அது நடந்துடும். அதுதான் ஒரு பிரச்சனை. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் ஆனால் மிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. எனக்கு போகும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த இன்னொரு தனுஷ்க்கு வந்து அந்த வில்லத்தனத்தை இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபேமிலிக்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலியை வந்து இது பண்ணும்போது இன்னும் அவர் ஃபேமிலிக்காக தான் வந்து நிறைய விஷயம் பண்ணுவார்.
அதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்கலாம். அவர் அவர் ரொம்ப வில்லனாக காமிச்சிருக்கலாம். எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது சரி, அவர் ஃபேமிலிக்காக தானே இதெல்லாம் பண்ணார், அவர் வந்து தனிமையில் இருந்தனார் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. தவிர வந்து அவர் வில்ல மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இருக்குது ப்ரோ, படம் தனுஷோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம செப்டலாக நடிச்சிருப்பார், செகண்ட் ஹாஃப் செம்ம